ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த பாரதிய ஸ்வர்ண யோகத்துல இருக்கோம் போன கிளாஸ் நம்ம இந்த லைனோட நிறுத்தினோம் பவதி தேசாம் மதே சாத்துர்வர்ணியம் நிரஸ்தம் சமத்துவம் சம்பாவிதம் ஸோ வந்து இந்த பௌத்தம் ஜைனம் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து சமான தந்திரம்னா ஃபாலோ த சேம் பிலாசபி தேசாம் மதே அந்த பௌத்த ஜைனானாம் மதே சாத்துர்வர்ணியம் நிரஸ்தம் அந்த நாலு நாலு வர்ணாசிரமம் நாலு வர்ணம் அந்த பிராமணன் கஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் அப்படிங்கிற அந்த சதுர்வர்ணம் அந்த சாத்துர் நிரஸ்தம் சரியா அது வந்து இட் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி நாட் அக்ரிடு சோ அதனால அது நாளும் நிரஸ்தம் சர்வ மாணவ சமத்துவம் சம்பாவிதம் சோ அண்ட் இட் இஸ் எல்லாருக்கும் த ஈக்வாலிட்டி அமௌல் அண்ட் ஒன்னொன்று என்ன அப்படின்னா அந்த அந்த பீரியட்ல அந்த அசோகாவோ யாராவோ இருந்தாலும் அவ வந்து தோ தேடு புத்திசம் தேவர் நாட்

அபிதுத்ராவ சோ வந்து என்ன கிரிஸ்தபூர்வம் உங்களுக்கு வந்து சப்த சப்த விம் விஷத்தி அதிக வருஷ வருஷ கிரீக் தேசாது சோ இந்த த்ரீ டுவெண்ட்டி செவன் கிறிஸ்தபூர்வம்ங்கிறது பிசி அதாவது இப்ப வந்து காமநிரான்னு சொல்றோம் இல்லையா அது ஸோ அந்த எரா வருஷ சமையே கிரீக் தேசாத்து அலெக்சாண்டர் நாம கிரீக் தேசத்திலிருந்து அலெக்சாண்டர்னு பெயர் உள்ள அவனுக்கு அவனுக்கு இந்தியால வந்து அலக சுந்தரக பேரு அவனுக்கு வந்து அலெக்சாண்டர்ங்கிறது கிரீக் நேம் நமக்கு அலக சுந்தரகா நாம ஜகத் ஜேய அதாவது ஜகத்து அப்படிங்கிறது உலகம் அதை ஜேகீயமானக அப்படின்னா அதை வின் பண்ணணும்னு நினைச்சான் அப்படி நினைச்ச அந்த வீர அக்ரேசரக வீர வீரேஷு சிரேஷ்டகா நடப்போம் அப்படி அக்ரே சரதி இது சரதினா கச்சத்திங்கிறப்போம் சோ வீரேஷு அமாங் த வாரியர்ஸ் அக்ரேசரகா அப்படின்னா முன்னே செல்பவன் அப்படின்னா ஹி த பர்சன் ஹூ வாஸ் லீடிங் எவ்ரி ஒன் அப்படி இருக்கிற பஞ்சாப தேசம் பஞ்சாப் தேசத்தை தேசத்தை பஞ்சநதம் அப்படிங்கிறது தேண்ட் ஆஃப் ஃபைவ் ரிவர்ஸ் அபிதுத்ரா அப்படின்னா ஹி அட்டாக்டு நடப்போம் அபி பிளஸ் த்ரூ இங்க வந்து லிட்டில் அகாரத்துல இருக்கு சக அலெக்சாண்டர் அபிதுத்ராவ அதாங்க மெயின் சென்டென்ஸ் அவருக்கு அந்த அலெக்சாண்டருக்கு அப்செக்டிவ் என்ன அப்படின்னா ஜெகஜெகீயமானக ஒன்னு இன்னொன்னு வந்து வீர அக்ரேசரக இன்னொன்னு இது ரெண்டும் ஜெகீயமானக ஜெகஜெகீயமானக வீர அக்ரேசரக பஞ்சாப் பஞ்சாபதேசம் அபிதுத்ராவ சரியா

லம்பாலகம் லம்பிதஹாரயஷ்டிம் ஷ்ரிங்கார லீலாங்கிதந்த பங் தந்த பங்க்திம் அந்த இது வருமே ஏதோ ஸ்லோகத்துல பாலம் குந்தம் மன அதுல லம்பாலகம்னு வருமே அந்த அலக்கம் இருக்கலாம் அலெக்ஸாண்டர் எப்படி அது பேர் வந்தது எனக்கு எப்படியா தெரியும் அலகசுந்தரக னு போட்டிருக்கார் அது அலெக்ஸாண்டரே அலகசுந்தரக னு சமஸ்கிருத்துல எழுதி இருக்காளா நிஜமாவே உனக்கு வந்து அலக்கம் வந்து சுந்தரமா இருக்கான் எனக்கு தெரியாது ஆஹ் சரியா இது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எ பெரிய டவுட் ஓனு எனக்கு டவுட் இல்ல இல்லையா ஆமா இந்த பஞ்சநதம் கர்து சமாஹார தந்துவா இல்லையா ஆமா ஓகே ஆமா பஞ்சநதம் அபிதுद्राव சரியா ஆ ததா ஜீல விதஸ்தா சீனா அசிகனா சந்திரபாக நத்யோர் மத்திய தேش பாலகஹ புருஷோத்தமோนาม ராஜா போரஸ் ததா அப்பொழுதுங்கிறது அந்த ஜீல்ங்கிற ஜீலம்ங்கிறது நதி சீனாப் இண்டஸ் அஞ்சு நதி இருக்கு இல்லையா லேண்ட் ஆஃப் ஃபைவ் ரிவர்ஸ் தான் உங்களுக்கு பஞ்சாப் ததா ததா ஜீல் சீனாப் இதெல்லாம் வந்து விதஸ்தா சந்திரபாகா இந்த ஜீல் சீனாப் நத்தியோகோ மத்திய தேச பாலகா இந்த வந்து ஜீலுங்கிற ஒரு ரிவர் அப்புறம் சீனாப் அப்படிங்கிற ஒரு ரிவர் இந்த நத்தியோகோ மத்திய தேச பாலகா இதனுடைய மத்திய தேசத்தை பரிபாலனம் பண்றேன் ரூல் பண்ற அந்த புருஷோத்தமக நாம ராஜா புருஷோத்தமன் பேருள்ள ஒரு ராஜா அவனுக்கு வந்து போரசன்னு பேரு பாரதே தசிய பிரபஞ்ச வீரஸ பிரதம பிரதிபட்டதாம் ஸ்வீயாம் நிரூபயது சோ வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து புருஷோத்தமக நிரூபயது அதான் மெயின் சென்டென்ஸ் சோ அந்த புருஷோத்தமோ நாம ராஜா நிரூபயது சோ வந்து அந்த புருஷோத்தமன் பேருள்ள அந்த ராஜாவானவன் தன்னை நிரூபணம் பண்ணான் நீ பிளஸ் அருபயத்து நிரூபயது ஸ்வீயாம் நிரூபயது தன்னை நிரூபித்தான் எதுவாக நிரூபித்தான் அப்படின்னா பிரதம பிரதிபட்டதாம் ஸ்வியாம் நிரூபயது அதாவது முதலா முதலாக முதல் முதல முதலா அப்படின்னா சோல்ஜர்னு அர்த்தம் பிரதிபட்டா அப்படின்னா ரைவல் சோ பிரதிபட்டதாம் அப்படின்னா அந்த பிரதிபட்டிய பாவக பீங் அ பீங் த ஃபார்ம் ஆஃப் அ ரைல் ரைவல் ரைவல் அந்த பிரதிபட்டதாம் ஸ்வீயாம் நிரூபயது தன்னை ஒரு எதிரி எதிரியாக நிரூபித்தான் அப்படின்னா நீ எனக்கு எக்கா ஒருத்தர் போராடணும் அப்படின்னா எதர் அவ வந்து எனக்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லனா என்னை விட ஜாஸ்தியா இருக்கணும் என்னை விட குறைச்சலா இருக்கிறவனோட நான் போய் சண்டை போடுவேனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரிதான் அலெக்சாண்டருங்கிறவன் வீரேஷு அக்ரேசராக ஜெகஜேய மாணக ரெண்டு அப்ஜெக்டிவ் வாண்டட் டு கான்கர் த ஹோல் வேர்ல்ட் டிசைரஸ் அதெல்லாம் அலெக்சாண்டர் த கிரேட் அசோகா த கிரேட்லாம் சொல்றா சோ அந்த மாதிரி இருக்கிற அவனுக்கு அகைன்ஸ்டா இந்த புருஷ நாம ராஜா அவன் வந்து என்ன ஜீல் சீனா நத்தியோகோ மத்திய பால மத்திய தேச பாலகி ஹூ வாஸ் ப்ரொடெக்டிங் த கிங்டம் தட் 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 வாஸ் இன் பிட்வீன் தூவர்ஸ் ஜீல் அண்ட் சீனா அப்படி இருக்கிற புருஷோத்தம நாம ராஜா போரஸ் பாரதே பாரத தேசத்தில் தசிய பிரபஞ்ச வீரஸ்யா அப்படிங்கிறது அலெக்சாண்டருக்கு அட்ஜெக்டிவா போடுது அந்த பிரபஞ்ச வீரஸ்ய பிரபஞ்சசிய வீர பிரபஞ்ச வீரா சோ அந்த பிரபஞ்சத்தனுடைய ஒரு வீரன் அப்படின்னு அந்த பர்சன் ஹூ வாண்டட் டு கான் கோர் த ஹோல் வேர்ல்டு அப்படி இருக்கின்ற அந்த அலெக்சாண்டர்னுடைய பிரதம பிரதிபடதான் யூஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டு கோ அகைன்ஸ்ட் அலெக்சாண்டர் யாரு அவனுக்கு அகைன்ஸ்டா போர்கொடி தூக்கினா அப்படின்னா சோ அந்த பிரதிபடஹா அப்படின்னா எனிமி பிரதிபடதா அப்படின்னா அந்த எனிமித்துவம் வீங்க சத்ருத்துவம்னு சொல்றோம் இல்ல பிர படஹானா சோல்ஜர் பிரதிபடஹானா எனிமி பிரதிபட்டா பிரதிபட்டகனா பிரதிபட்டதா அப்படிங்கிறது நிரூபியது அப்படிப்பட்ட ஒரு எதிரியாக இருக்கும் முதல் முதலில் எதிரிவாக இருக்கும் தன்மையை அவன் நிரூபித்தான் புரியுறதா இருக்கா

எப்போ புருஷோத்தம புருஷோத்தமராணவர் சமரஹ அப்படின்னா இது நட்போம் யுத்தே பராஜிதா போர்க்களத்தில் எத்தியபி தோ ஹி வாஸ் இன் பேட்டில் ஃபீல்ட் ததாபி இருந்தபொழுதிலும் பிரதிவீரேன சனம் சம்பாதித்த பிரதிவீர அப்படின்னா எனிமி ஆப்போனன்ட் ச எதிரி எதிரி வீரன் அந்த மாதிரி பிரதிவீரேன அந்த ஒரு ஃபார்ம்ல அந்த ரூபத்தினால் தைரிய சகாஸ் சாகச யோகோ அவனுடைய அந்த தைரியம் அப்படிங்கிறது தைரியத்தன்மை சாகசம் அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் பயம் இல்லாத ஒரு தன்மைனஸ் அண்ட் என்ன சொல்றது இது இல்லாம ஃபியர்லெஸ் இது ரெண்டு தைரிய சகா சஹ சாகச யோகோ தைரியம் மற்றும் சாகசம் இது ரெண்டுத்தினுடைய சபுமானம் சம்பாவித்த அப்படின்னா பகுமானேன்னு சம்பாவித்த பகுமானேன சக ச பகுமானம் சோ பகுமானம் அப்படின்னாலே வெகுமதின்னு அர்த்தம் இந்த இடத்துல ச பகுமானம் சம்பாதித்தா ஹி வாஸ் ரெகார்ட் வெரி ஹைலி பை அலெக்சாண்டர் ஜஸ்ட் பை லூசிங் த ஒரு 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 கிரிக்கெட் கேம்ல தோத்துட்டா அந்த அந்த கண்ட்ரி டீம் மட்டமான இல்ல தேர் ஆல்சோ ஈக்வலி ஏபிள் டு கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஆப்போனன்ட் டீம் அதே மாதிரி வென் சம்படி இஸ் கோயிங் அகேன்ஸ்ட் அலெக்சாண்டர் நேச்சுரலி ஹீ ஷுட் பி குட் அதனால என்ன அப்படின்னா எதபி புருஷோத்தமா வாஸ் பராதிதோ இன் தட்டில் ராஜா ராஜாவின் ஐ மீன் எதிரியா எதிரிங்கிற ஒரு ஃபார்ம்னால எதிரி வாரியராக தைரிய சகுபா ச சகமாக சம்பாதித சோ ஹி வாஸ் ரிகார்டட் வெரி ஹைலி டு இஸ்

ஆஹ் சோ வந்து அலெக்சாண்டர் என்ன பண்ணா மகா அலெக்சாண்டருங்கிற மகாவீர வீர உச்சிதம் ஔதாரியம் பிரதர்ஷையா ஆசை வீரர்களுக்கே உச்சிதமான அப்படின்னா சூட்டபுள் சூட்டபிள் ஃபார் குட் வாரியர் ஔதாரியம் அப்படின்னா உதாரசிய பாவக ஔதாரியம் உதாரத்தன்மை அதாவது போனா போறது அப்படின்னு விடுறது அந்த ஒரு ஔதாரியம் பிரதர்ஷையாமச அதை ஹீ எக்ஸிபிட்டட் ஹீ பிரசன்ட் ஹி ஷோட் இஸ் உதார பாவம் சரியா அந்த அலெக்சாண்டர் மகாவீரக மகாவீரக அலெக்சாண்டர் பிரதர்ஷயா மாச காண்பித்தார் எதை ஔதாரியம் ஔதாரியத்தை காண்பித்தார் என்ன எதுக்கு அந்த ஔதாரியம் எப்படி வீர உச்சிதம் ஔதாரியம் வீரர்களுக்கே உகுந்த அதாவது ஒரு அல்பமா இருக்கிறவா வந்து ஒத்த வின் வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அதையே டாம்பிகம் படுத்துண்டு பெருமைப்படுத்திப்பா ஆனா வீரனுக்கு வந்து இதெல்லாம் சாதாரணம் வந்து குணமும் இருக்கும். வீரர்களுக்கு சோ சோ அவனுக்கு அந்த உச்சிதம் ஔதாரியம் பிரதர்ஷயனம் உதாரத்தன்மையை காண்பிக்கும் சரியா அதுக்கப்புறம் மகாவீரேன தேனா புருஷோத்தமாய ராஜ்யே புனக தீயம் ராஜ்யம்

திருப்பி கொடு கொடுக்கப்பட்டது எப்படி எதோட கூட அப்படின்னா கதிபய பிரதேசி சாகம் சில பிரதேசங்களோட கூட சில சிட்டி ஆர் சில டவுன்ஸ் ஆர் சில ஸ்டேட்ஸ் அதோட கூட ஏரியாவோட கூட பிரத்ய ராஜ்யம் பிரத்யர்ப்பித்தம் யாருக்கு அப்படின்னா ராஜ்யே புருஷோத்தமாய சரியா ராஜாவான புருஷோத்தமனுக்கு யாருடைய ராஜ்யம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா புனக ததியம் ராஜ்யம் அந்த புருஷோத்தமனை சேர்ந்த தசிய இதம் ததியம் சோ அவனுடைய இந்த ராஜ்யமானது கதிபய பிரதேசை சாகம் பிரத்தியர்ப்பிதம் சரியா சோ மகாவீரேன தேன அப்படிங்கிறது அலெக்சாண்டருக்கு அப்ஜெக்டிவ் ராஜ்னே புருஷோத்தமாய அந்த ராஜ்யேங்கிறது புருஷோத்தமாயாக்க அப்ஜெக்டிவ் உனக அப்படிங்கிறது அவ்வயம் ததியம் ராஜ்யம் அவனுடைய அந்த ராஜ்யமானது பிரத்தியர்ப்பிதம் சோ ராஜ்யம் பிர பிரத்தியர்ப்பித்தம் தான் மெயின் அங்க

வந்து அப்பொழுதிலிருந்து ஆரம்பித்து என்ன பச்சிம ஆசியா தேசைகி சாத்தம் பச்சிம ஆசியா அப்படிங்கிறது ஏசியா அதோட அந்த தேசங்களோடு கூட பாரதசிய பாரத தேசத்துக்கு யாத்த ஆயாத்தையோ யாத்தம்னா போறது ஆயாத்தம்னா வருது சோ வந்து அந்த போறது வருது அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ அந்த வாணிஜ்யம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் வாணிஜ்ய சம்பந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வாணிஜ்ய சம்பந்தசிய அதுக்கப்புறம் மத சித்தாந்த விஜான பிரச்சாரசிய மேலும் மத சித்தாந்தம் ஒரு மதத்தை வந்து ஸ்பிரெட் ஆறுது அதுக்கப்புறம் விஜயானம் சயின்டிபிக்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிரச்சாரஸ் அதனுடைய ஒரு ப்ராபகெண்டா பிரச்சாரத்தினுடைய மகான் சி தென் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தேசத்தோட இன்னொரு தேசத்துக்கு ஒரு அலையன்ஸ்ங்கிறது இருந்ததுன்னா அந்த நாட்டோட ஒரு வடிக் சம்பந்தம்ங்கிறது ஒன்று இருக்கும் இங்க இருக்கிறவா அங்க போவா அங்க இருக்கிறவா இங்க வருவா அதனால அவாவாளனுடைய மத சித்தாந்தம் இப்ப நம்ம வெளிநாட்டுல போய் தீபாவளி கொண்டாடலையா சோ அமெரிக்காவில போய் எல்லாம் தீபாவளி கொண்டாடுறாலும் அந்த மாதிரி மத சித்தாந்தமும் விஞ்ஞானம் இங்க இருக்கிற அந்த பிலசாபிக்கல் தாட்ஸ் ஐடியா பிலீஃப்ஸ் எல்லாமே அங்க போகும் அது எல்லாத்தினுடைய இந்த மத சித்தாந்த விஞ்ஞான பிரச்சாரசிய மத சித்தாந்தம்

சரியா சம அப்படிங்கறது ஜனி ஜனி பிராதுர்பாவே உங்களுக்கு வந்து அது வந்து லுங்கு பிரதம புருஷ ஏக வச்சனம் அங்க உபசர்க்கம் சரியா சம ஜனி ஓகேவா அவகாசக சமஜனியா தான் அங்க மெயின் சென்டென்ஸ் மகான் அவகாசக சமஜனி சரியா இருக்கா அடுத்தது அலெக்சாண்டர் மகாவீரஸ்ய

நந்தவம்சியான் ராஜ்ய மகதராஜ்யம் அலெக்சாண்டர் மகாவீரஸ் அலெக்சாண்டர் அந்த மகா அலெக்சாண்டருங்கிற அந்த மகாவீரனுடைய பாரத அபியானாத்து அனந்தரம் சோ அபியானம் அப்படிங்கறது உங்களுக்கு அட்டாக் பண்றதுன்னு அர்த்தம் பாரதசிய அபியானாத்து அனந்தரம் இந்தியாவை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி த்ரீ டுவெண்ட்டி டூ பிசி ல அந்த வருஷத்துல வருஷே மௌரிய சந்திரகுப்த சந்திரகுப்த மௌரிய நந்தவம் அஹ் ராஜ்ய சம்ஹிருத்திய நந்த வம்சத்தை சேர்ந்த அந்த ராஜாவை சம்ஹிருத்திய கிருத சம்ஹார்பான் சம்ஹிருத்திய அப்படிங்கிறது சம்ஹிருப்புல இருக்கு சம்ஹாரம் செய்து விட்டு அப்படின்னா அவனை ஒழிச்சு கட்டிவிட்டோ மதத ராஜ்யம் சுவாயத்தி சகார மகத ராஜ்யத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தான் சகாரங்கிறது உங்களுக்கு கிருனுடைய இருக்கு ஸ்வாயத்தி சக்காரங்கிறது அதோட சேர்ந்துக்கும் தன்னுக்கு தனக்கு அதீனமாக சந்திரகுப்தகா ஸ்வாயத்தி சகார அதுதான் மெயின் சென்டென்ஸ் மௌரிய சந்திரகுப்தகா மகத ராஜ்யம் ஸ்வாயத்தி சகார மௌரிய சந்திரகுப்தனானவன் மகத ராஜ்யத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தான் சரியா அஹ் எந்த வருஷத்துல இந்த த்ரீ டுவெண்ட்டி டூ பிசியில எதுக்கப்புறம் மகாவீரஸ்ய அந்த ஆனவன் பாரதிய அபியானாத்து அனந்தரம் பாரத தேசத்துக்கு மேலே அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணிட்டு அங்கேருந்து போனதுக்கு அப்புறம்னு நடத்தும் ஸோ அதுக்கப்புறம் இந்த த்ரீ டுவெண்ட்டி டூ பிசியில அந்த வருஷத்துல மௌரிய சந்திரகுப்தனானவன் மகதராஜ்யத்தை சுவாயத்தி சகார தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தான் எப்படி கொண்டு வந்தான் வம்சியானு ராஜ்யா சமிருத்திய நந்த வம்சத்துல பொறந்த அந்த ராஜாவை சம்ஹாரம் செய்துவிட்டு அப்படின்னா அவனை வந்து போட்டு தள்ளிட்டும் அவனை வந்து அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் எடுத்துட்டும் அந்த இடத்துக்கு இவன் வந்து கண்ட்ரோல் ஓவர் மகதராஜ்யன் ஆஹ் சொல்லுங்க இந்த வம்ஷியான் அப்படிங்கறதுதான்ங்கறது உங்களுக்கு வந்து வம்ஷியான் வந்து ராஜ்ஞகாக்கு போறது சோ வம்ஷியகா வம்ஷியான்ங்கறது பிரதமா விபக்தி நான் பாத்து சொல்றேன் கேளா வம்ஷா வம்ஷியான் சரியா ஏன்னா ராஜ்ஞகா வந்து ராஜா வை தான வரும் ஆமா இது இதுக்குதான் போறது ரெண்ட வம்சியான் ராக்யா தானே அதுக்கு தானே போகுது இல்லையா ஆமா நான் இங்க கொஸ்டின் மார்க் போட்டு வச்சேன் புக்ல அப்புறம் நான் பார்க்கவே இல்ல சோ நந்தி வம்சியான் ராக்யா இத நான் பார்த்து அடுத்த கிளாஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் மேல படிங்க கௌட்டில்ய நாம தஸ்ய மகா மந்திரி மகான் வித்வான் ராஜநீதி குஷ குஷலஹ யாமா தந்திரி கௌட்டல்யன் பேருள்ள அவருடைய அந்த சந்திரகுப்த மௌரியனுடைய இந்த சந்திரகுப்தனுக்கு போறது வந்து பல பேருக்கு வந்து இவ்வளோ இறங்கி நான் சொல்ல வேண்டாம் பட் சில பேருக்கு நான் இப்படி சொன்னதான் புரியும் அதனால வந்து இந்த கிளாஸஸ் ஆர் ஃபார் பீப்புள் லீஸ்டா எவ்வளவு புரிஞ்சுக்கிறாலோ அவளை வச்சுதான் கிளாஸ் எடுக்க முடியும் சோ வந்து கௌட்டல்ய நாமா தசிய மகாமந்திரி கௌட்டில்யன்னு உள்ள அந்த சந்திரகுப்த மௌரியனுடைய மகா மந்திரியாக மகான் வித்வான் ஸோ இந்த வித்வானுக்கு அப்ஜெக்டிவா அந்த மகான் வருது ரொம்ப ஒரு பெரிய வித்வானாக ராஜநீதி குஷலக அவர் வரும் ஸ்காலர் மாத்திரம் இல்ல ஹி வாஸ் வெரி ஹி வாஸ் என்ன சொல்றது ராஜநீதி குஷலா எக்ஸ்பர்ட் இன் பாலிடிக்ஸ் ராஜநீதினா பாலிடிக்ஸ் ஸோ ராஜநீத்தியே குஷலகா ஆர் அந்த நீதவும் குஷலகா அந்த ராஜநீதியில் ரொம்ப வந்து ஸ்கில்ஃபுல்

தவ மசக நேவலம் மகதராஜ் கஞ்சாப் அஃனிஸனிஸ்தான் பிரதேஷம் அப்படி ஆதிபத்தியம் பிர தவ அந்த தவ நௌட்டிய மந்திரசக்தியா மந்திரசக்தியா அப்படின்னா அவனுடைய நல்ல ஒரு பிளான நல்ல அந்த ஒரு பவர்னால சந்திரகுப்தா அப்படின்னு இல்லையா மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றதுக்கு மந்த்ராலோச்சனம் பேரு சோ இங்க மந்திரம்னா நம்ம ஜபிக்கிற மந்திரம் இல்ல மந்திர சக்தியா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மந்த்ராலோச்சனம் பண்ற ஒரு சாமர்த்தியம் இருக்கு அந்த ஒரு சக்தியினால சந்திரகுப்தா ந கேவலம் மகதராஜசியா சந்திரகுப்தனானவன் நாட் ஒன்லி ஹி ரூல்டு மகதராஜ்யம் பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் பெலுச்சிஸ்தான் பிரதேச நாம் ஒரு அஞ்சு கண்ட்ரி சொல்லுவா தான் போட்டிருக்கான் பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் பெலுச்சிஸ்தான் பிரதேசங்களுக்கு கூட இந்த பிரதேசங்களுடைய பிரதேசங்களே பாவக ஆதிபத்தியம் சரியா சோ அந்த ஆதிபத்திய தன்மையை பிராப்தவான் சரியா வந்து சந்திரகுப்தா பிராப்தவான் அதான் மெயின் சென்டென்ஸ் இங்க சந்திரகுப்தா கிம் பிராப்தவான் சந்திரகு ஆதிபத்தம் பிரதவன் சரியா கி ஆதிபத்தியம் கேவலம் மகதராஜ் நோன்லி நேவலம் மகதராஜ் கிள கேவலம் நகதராஜ் கஞ்சாப் அஃகானிஸ்தான் பிரதேஷ் ஆதிபத்தியம் பிர அப்படின்னா தசைவ தசைவ தஸ்யைவ சாணக்கியசிய மந்திர சக்தியா அவனுடைய அந்த மந்த்ராலோச்சனையினால ஹீ குட் அச்சீவ் சரியாருக்கா அப்புறம்

பராஜிதாக சந்திரகுப்தனால் வெற்றி கொள்ளப்பட்டான் சோ அந்த செல்யூகஸ் இது பண்ணிட்டு அவளுடைய பொண்ணதானே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏதோ பேரு ஒன்றும் இல்ல அவர் பேரு யாருக்கும் தெரியலையா செல்யூக்கஸ் நாம கிரீக் ராஜா ஜி உங்க ஹிஸ்டரி சூப்பரா இருக்கே தெரியல அங்கெல்லாம் மறந்துட்டோம் செவன்த் எய்த்ல படிச்சதெல்லாம் நீங்க சூப்பரா செல்யூகஸ் நாம கிரீக் ராஜா யுத்தே சந்திரகுப்தேன பராஜிதூகத்தில் சந்திரகுப்தேன சந்திரகுப்தனால் வெற்றி கொள்ளப்பட்டான் சரியா சந்திரகுப்தேன அஹ் ராஜா பராஜித கிரீக் ராஜா செல்யூகஸ் பராஜிதா சரியா அப்புறம் பகூனாம் ராஜ்ய நாம் சாம்ராஜ்யம் இது தச சாட் அதாவது ஒரு ராஜ்யத்தை ஒரு ஒரு கன்ட்ரி ஆண்டா அது வேற ராஜ்ய ராஜ்யாதிபதி இல்லையா அந்த ராஜ்யத்துக்கு அவன் தலைவன் ஒரு பகூனாம் ராஜ்யானாம் சமுதாய அப்படின்னா அந்த கலெக்ஷன் ஆஃப்

பல ராஜ்யங்களினுடைய அந்த கூட்டம் அந்த கலெக்ஷன் அதுக்கு சாம்ராஜ்யம் இத்தி நாம சாம்ராஜ்யம்னு பேரு அதுக்குதான் எம்பையர்னு பேரு தசிய அந்த சாம்ராஜ்யசிய அதிபதி தலைவனுக்கு சம்ராட் அப்படின்னு பேரு சம்ராட்னா எம் எம்பரர்னு இருக்கும் அதவா இல்லைன்னா சக்கரவர்த்தி சரியா சக்கரவர்த்தி இத்தி நாம பிரதிதம் பாப்புலர் விஸ்ருதம் பிரதிதம் பிரசித்தம் இதெல்லாம்ஸ் வச்சுக்கோங்க எல்லாமே வந்து பாப்புலர்

ஏவம் இவ்வாறாக சந்திரகுப்த மௌரியனானவன் சந்திரகுப்தவன் ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யம் என்னது இந்த மகத ராஜ்யம் தான் மெயினா அதை சாம்ராஜ்ய ரூபேன ஒரு பெரிய ஒரு எம்பையர் ஃபார்ம்ல இஸ் டெரிட்டரி அவனுடைய கண்ட்ரினுடைய பார்டரை சரியா एवं स्थापितस्य मौर्यसाम्राज्यस्य चक्रवर्ती प्रप्रथम प्रप्रथमः चन्द्रगुप्तः मौर्य मौर्य आसीत् एवं स्थापितस्य इवारु स्थापिकपट्ट मौर्य साम्राज्यस्य स्थापितस्य मौर्यसाम्राज्यस्य अब्जेक्टिव् सो इवारु स्थापिकपट्ट मौर्य साम्राज्यस्य चक्रवर्ती சக்கரவர்த்தி வந்து சந்திரகுப்தகா ஸோ எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி அப்படின்னா பிரதம ஃபர்ஸ்ட் புறப்பிரதமக அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவன் தான் வந்து முதல் முதலான முதல் முதலாக வந்த சக்கரவர்த்தி யாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்தவாலாம் என்ன அப்படின்னா ராஜா போரஸ் ராஜா அதுக்கு முன்னாடி இருக்கிற எம்பையர் யாரெல்லாம் எம்பரர் எம்பையர் கிங்டம் ரூல் பண்ணிட்டு இருந்தாலும் அவள் எல்லாரும் ராஜாங்கிற ஒரு பேர்ல வந்து பாப்புலாரிட்டி அடைஞ்சாலை வழியா இந்த மாதிரி ஸ்தாபித்தாம் சக்கரவர்த்தி பிரபிரதம யாரு அப்படின்னா சந்திரகுப்தான் சந்திரகுப்து எம்பையர்ல ஒரு சந்திரகுப்தன் மௌரியன் எம்பெயர்ல ஒரு சந்திரகுப்தன் அது ரெண்டும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்புறம் மௌரிய சந்திரகுப்த மந்திரி கௌட்டில்ய அர்த்தசாஸ்திரம் சரியா சோ மௌரிய சந்திரகுப்திய மௌரிய சந்திரகுப்தனுடைய மந்திரியானவர் கௌட்டில்யா அவர் வந்து சாஸ்திரம்னு வந்து ட்ரீடைஸ் ஆன் பொலிட்டிகல் சயின்ஸ் பாலிடிக்ஸ்ல வந்து எப்படி எல்லாம் வந்து டீல் பண்ணணும்ங்கிறதுக்கு அந்த காலத்துல எழுதி வைக்கப்பட்ட ஒரு அர்த்த அர்த்தசாஸ்திரம் அந்த அர்த்தசாஸ்திரம் வந்து யார் எழுதினாருன்னா கௌட்டில்யா நமக்கு வந்து சித்தூர்ல ஒரு பேப்பர் இருக்கு அஞ்சாவதுல வந்து ஆப்ஷனல் பேப்பர் அர்த்தசாஸ்திரம் సో అర్థశాస్ వ్యరచయత్ అదై కౌటి వ్యరచయత్ తస్మిన్ గ్రంథే మౌర్య మౌర్యసామ్రాజ్య పరిపాలన విధాన కథం కథం భావ్యం ఇది సూచితమస్ సో తస్మిన్ గ్రంథే తస్మిన్ అర్థశాస్త్ర గ్రంథే మౌర్య అర్థశాస్త్రగ్రంథే మౌర్య మౌర్యసామ్రాజ్యనుడయ பரிபாலன விதா விதானேன பை த ரூலிங் பரிபாலனம்ங்கிறது ப்ரொடெக்ட் பண்ற பாலனம்ஷன் ரூலிங் பரிபாலன விதானேன அதை ரூல் பண்ற அந்த ஃபார்மேட்டுனால கதம்பாவியம் இது சூச்சிதம் சார் எப்படி வந்து அந்த மாதிரி இருந்தது ஹவு இட் வாஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது ஹவு த ரூலிங் ரூல் ஹேப்பன்ட் ரூல்யா சா மௌரியா எம்பையர் அப்படிங்கிறதும் இட் வாஸ் இண்டிகேட்டட் சரியா அப்புறம் ஜி கதம் இருந்ததுக்கும் அதிகாரம் ஒன் ஓவர் திங் அது வந்து யாருன்னா அந்த சக்கரவர்த்தி அந்த எவ்ரி திங் இன் அ சாம்ராஜ்யம் சரியா அதுக்கப்புறம் சோ அவனுடைய சஹாயக்காக அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த 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 சக்கரவர்த்தினா அவனுடைய சகாயக்காகனா சகாய கூடவே ஹெல்ப் பண்றவா யாரு அப்படின்னா அமாத்தியாகானா மினிஸ்டர்ஸ் அப்புறம் அத்தியட்சாக அத்தியக்ஷா நான் ஜென்ரல் பிரசிடென்ட்னு நடத்தும் இந்த இடத்துல அத்தியக்ஷாகா அப்படின்னா அதுல இருக்கிற மெம்பர்ஸ் சோ வந்து அமாத்தியாக அத்தியக்ஷாகாச்ச ஆசன்னு சரியா அந்த ராஜாவினுடைய சகாய பூத்தமாக யார் இருந்தா அப்படின்னா அங்க இருக்கிற அமாத்தியர்கள் அப்புறம் வந்து அந்த அத்தியக்ஷர்கள் அந்த மெம்பர்ஸ் ஆஃபிஸ் இந்த மந்திரி பரிஷத் அவள் எல்லாம் இருந்தான் சரியா அப்புறம் சைன்யம் அப்பி ஆசித் ஆஹ் தஸ்ய மகத்து சைன்யம் அப்படி ஆசீத் அவனுக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய சைன்யம் அப்படின்னா ஒரு சேனை அதுவும் இருந்தது சாம்ராஜ்யம் ராஷ்டிரேஷு ராஜ்யேஷு நகரேஷு கிராமேஷு விபக்தமாசி ஒரு சாம்ராஜ்யம் ஒரு எம்பையருங்கிறது என்ன அதை எப்படி வந்து ஸ்பிளிட் பண்ணுவா அப்படின்னா ராஜ்யம் ராஜ்யம்ங்கிறது அந்த ஒரு ஸ்டேட்டு அதுல நகரம்ங்கிறது சிட்டி கிராமம்ங்கிறது வில்லேஜ் இந்த மாதிரியாக பிரி பிரிக்கப்பட்டது இதுதான் லேட்டரா நமக்கு வந்து பஞ்சாயத் ராஜு டவுன் டவுனுக்கு தனி ஒன்னு ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா இப்ப அப்படிதானே இருக்கு நமக்கு சிவிக்ஸ்ல படிக்கிறோம்ல சோ அந்த மாதிரி அந்த சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது அந்த எம்பையர் அப்படிங்கிறது சாரி இந்த இடத்துல இந்த கதம் பாவியம் வந்து எவ்வாறு இருக்கக்கூடும் ஃபியூச்சர்ல சொல்றது தஸ்மின் கிரந்தே இந்த மௌரிய சாம்ராஜ்யசிய பரிபாலன விதானேன அவ அந்த ரூல் பண்ற ஃபார்மேட்டுனால எப்படி இருக்கணும் ஒரு ராஜ்யங்கிறத சொல்லப்படுறது பாவியம்ங்கிறது பவித கதம் பவிதவியம்னு அர்த்தம் புரியுறதா ஆஹ் சூச்சித்தம் அஸ்தி நான் வந்து பாஸ்ட்ல சோ சாம்ராஜ்யம் ராஜேஷு ராஜ்யங்களிலும் நகரேஷு நகரங்களிலும் கிராமேஷூச்ச விபத்தம் ஆசீத்து எல்லாத்தையும் அதை குழந்தை வச்சிருக்கான் விபத்தம்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம் இங்க வந்து பிரிச்சு வச்சிருக்கான்

அந்த இண்டிகா நாம கிரந்தே வெலிக்கத்து இந்த மாதிரி எழுதினார் அலிக்கத்து ார்லிக்கத்து என்ன அப்படின்னா மௌரிய பரிபாலன விதானே மௌரிய தேசத்தினுடைய அந்த பரிபாலன விதானம்ங்கிறது சிஸ்டம்னு வச்சுக்கோங்க நகர பரிபாலன விதானம் சைன்ய பரிபாலன விதானம் சதேயம் பகுதி இவ் ஒன் ஹாஸ் டு லேர்ன் ஹவு டு டு சிட்டி ஆர் ஒரு ஒரு சிட்டிக்கு வந்து என்னெல்லாம் வந்து பண்ணணும் அதனுடைய அந்த சிஸ்டம் அதை ரன் பண்ற சிஸ்டம் ஒண்ணு அதை தவிர ரோடு போடுறது அந்த மாதிரி நகர நகர பாலன விதம் விதானம் ஒண்ணு சைன்ய பரிபாலன விதானம் ஆர்மிக்குன்னு இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல இப்பவே இந்தியா கவர்மெண்ட் வந்து மேக்சிமம் கான்ட்ரிபியூட் பண்றது எதுக்கு இந்தியன் ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸும் அந்த மூணு இவாளுக்கு தான் பண்றாரு நேவிக்கு சைன்ய பரிபாலன விதானம் அதை வந்து ரெடியா வச்சுக்கணும் அவளை போட்டு ட்ரெயின் பண்ணி எல்லாரும் திடீர்னு போர் கலர்னா யாருக்கு கிளம்புவா யாராலையும் சண்டைப்பட முடியாது சோ எவ்ரிடே அலர்ட்டா இருக்கிற மாதிரி சோ அந்த பரிபாலன விதானம் அவதேயம் சோ எல்லாரும் வந்து இருந்து தெரிஞ்சுக்கணும் அவதேயம்ங்கிறது அவ தா எத் எதுல இருந்து நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மௌரிய பரிபாலன விதானே இந்த மௌரிய ராஜாக்கள் கண்ட்ரிய ரூல் பண்ற அந்த இருந்து முறையில் நகர பாலன விதானம் சைன்ய பரிபாலன விதானம் அதே சோ அதுல வந்து நகரத்தை ப்ரொடெக்ட் பண்ற விதமும் ஒரு சைன்யத்தை பரிபாலன பண்ற விதமும் நம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அத வந்து இந்த மெகஸ்டைனிஸ்ங்கிற இந்த மெசஞ்சர் தன்னுடைய இண்டிகாங்கிற ஒரு புக்ல எழுதி இருக்காரு அதை பத்தி பச்சாத் அசோகசிய தர்ம சாசனானி அபி பரிபாலன விதானம் சூச்சையந்தி பஷாத்துனா லேட்டர் இவருக்கு அப்புறம் தானே அசோகா எல்லாம் வந்தா அந்த அசோகா அசோகா கிணறு கட்டினார் ஏரி கட்டினார் டேம் கட்டினார் எல்லாம் வரும் இல்லையா சோ அதெல்லாம் வந்து லேட்டரா அந்த அசோகசிய அவரோட இதுல வந்து உங்களுக்கு வந்து மரம் நட்டார் அந்த சாலைகள் போட்டார்லாம் நிறைய இருக்கும் அவரோடல சோ பஷாத் அசோகசிய அசோகா அசோகாவினுடைய தர்மசாசனானி அப்படி அவருடைய தர்மசாசனங்களையும் பரிபாலன விதானம் சூச்சையந்தி சோ தர்மசாசனம் சாசனம்ங்கிறாலே சாசனம் சாசனே சாசனி ரூலு சோ இங்க தர்மசாசனம் அப்படிங்கறது தர்ம வழியில் சாசனம் ஒண்ணு அந்த தர்மசாசனானி அப்படி பரிபாலன விதானம் சூச்சயதி சூச்சயந்தி அதையும் காண்பிக்கின்றன அதுக்கப்புறம்

அப்புறம் பாலகா ரதனிகா மதனிகா சர்வீலகா எல்லாம் அந்த காங்கிறதே வந்து இப்ப விரக்ஷா விரக்ஷகான் இருக்குன்னு வச்சுக்கோங்க மரம் விரக்ஷகாங்கிறது ஒரு குட்டி கிரிப்பரக்கு அந்த மாதிரி சோ அந்த காங்கிறதே இட் டெவலப்ஸ் அநேகார்த்தம் அதனால அந்த கவி வந்து அந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு லேட்டரா வந்தவா எழுதியிருக்காங்க எல்லா கேரக்டரும் அதுல காதம் அதர் தான் தி ஹீரோ அண்ட் ஹீரோயின் சாருதத்தன் அன் வசந்த சேனா அப்புறம் அந்த தூதான் அவனுடைய பொண்டாட்டி இவாழ இவாள தவிர அந்த கெட்ட சகாரன்னு ஒருத்தார் அவனை தவிர பாலகா ஆரியகா சந்தனகா கோபால தாரகா இப்படிதான் எல்லா கால வரும் சோ அவ்வளவு ஒரு அந்த கேரக்டரைசேஷனோட அவன் வந்து அவ்வளவு உன்றி போனதுனால க இங்க வந்து நாமகே கிரந்தையெல்லாம் அந்த மாதிரி இந்த கிரந்தத்துல ஊன்றி போனாருன்னு நான் சொல்ல வரல சோ அந்த கங்குறது ஜென்ரலி இந்த அர்த்தத்துல விரக்ஷா விரக்ஷகா சொல்ற மாதிரி பாலக பாலகா சரியா சோ அதுல வந்து அந்த அந்த புக்கில அவர் இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் மௌரியா எம்பையர் வாஸ் ரூல்டு பை சந்திரகுப்தா அந்த டைம வச்சுதான் நகரபாலன் பாலன் அதெல்லாம் தானா சி ஒவ்வொரு எராலியும் என்னென்ன நடந்ததுங்கிறத அதுக்கு இருக்கிற அடுத்த வரவா ஃபாலோ பண்றா மேலும் அவளுடைய அடிஷனும் இருக்கு நல்ல ராஜாவா இருந்தா ஆட் பண்ணுவான் கெட் சுமாரான ராஜாவா இருந்தா இருக்கிறத உள்ளத உள்ளபடி ஓட்டிட்டு போயிடுவான் ஒண்ணுமே இருக்காததும் இருக்கிறதையும் மைனஸ் பண்ணிட்டு போவான் இல்லையா சோ அப்படித்தானே நமக்கு வந்து ஒரு சிவிலைசேஷனே ஃபாலோவாச்சு சோ மறு மௌரிய பரிபாலன விதானே நகர பாலன விதானம் சைன்ய ப பரிபாலன விதானம் ச அவதேயம் பவதி கற்றுக்கொள்ள வேண்டியதாக ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ராஜதூதக மெகஸ்தலிஸ் நாம அவர் வந்து ஸ்வகீய இண்டிகா நாம கிரந்தே வெறிக்கது சரியா பஷாத்து தர்மசாசனானி அப்படி பரிபாலன விதானம் அதாவது இந்த பாடத்தை இவ்வளவு விஸ்தாரமா படிக்கணுமா அப்படின்னா விஸ்தாரமா படிக்க வேண்டாம் நாட் டு நோ அபவுட் இந்தியன் ஹிஸ்டரி எல்லாரும் ஹிஸ்டரி படிச்சு ஜியாகிரபி படிச்சுதான் வந்திருக்கோம் இவ்வளவு இந்த ஏஜுக்கு பட் வந்து சம்ஸ்கிருதத்துல வரும்போது அந்தனுடைய வேர்ட்ஸ் எதோட எது ஒட்டி போறதுன்னு பாத்துட்டே வரும் இல்லையா அதுக்குதான் முள்ளமா எடுக்கிறேன் ஏன்னா இந்த ஹிஸ்டரி கதையை போய் இவ்வளவு சொல்றாள் நினைச்சுக்கா ஆஹ் அழகா இருக்கு இங்கிலீஷ்ல படிச்சதோட இது இன்னுமே லாஜிக்கலா காயின் பண்ணிருக்கான் பாருங்க நல்லா இருக்கு மௌரிய சந்திரகுப்தசிய புத்திர பிந்துசார அசிய புத்திர ஏவ மௌரிய சந்திரகுப்தனுடைய பையன்தான் பிந்துசாரன் அவர் அவருடைய அந்த பிந்துசாரஸ்ய புத்திரகா ஸோ இங்க சந்திரகுப்தசிய புத்திரகா பிந்துசாரகா எழுதிங்க இந்த அசிய அப்படிங்கிறது இந்த பிந்துசாரக போறது தான் அந்த புரோனவனை போட்டுட்டு போயிட்டே இருப்பான் உங்களுக்கு இந்த மாதிரி புக்குல வந்து அது கஷ்டமா இருக்காது ஓரளவு ஃபாலோ பண்ணிடலாம் பெரிய பெரிய புக்கு பண்ணும்போது தத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த தத்து வந்து என்னதுன்னே நமக்கு புரியாது சோ முன்னாடி இருக்கிறத படிச்சு புரிஞ்சுட்டு ஓ இததான் தத்து சொல்றாரு சோ தான் ஐம் ஜஸ்ட் இன்சிஸ்டிங் எஸ்பெஷலி ராஜலக்ஷ்மி ராஜாஜி நகர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வர இல்லோம் எங்கயா புரியலன்னா நிறுத்துங்கோ நான் சொல்றேன் இந்த சந்திரகுப்தனுடைய புள்ள பிந்துசாரஹ அசிய புத்திரகானா சந்திரகுப்திய இல்லையா பிந்துசாரஸ்ய புத்திர ஏவாசுறான் புதுசா பெருசா எதுவும் சக்கரவர்த்தி பார்த்தோமோ எல்லாம் யுத்த பிரத்தியத்துல இருக்கு மகான் விஸ்ருதா சோ மௌரிய சக்கரவர்த்தி நாம் மத்தியே சோ மௌரிய சக்கரவர்த்திகளுக்குள்ளது சஷ்டியில இருக்கு மத்தியே அவர்களுக்குள்ள அசோக

பரியபாலயம் அயம் அயம் அசோகன்னு அர்த்தம் சோ அயம் அசோக கிரிஸ்தபூர்வம் அப்படின்னா த்ரீ அதுக்கு முன்னாடி ஆரம்பிய அதிலிருந்து ஆரம்பித்து இருநூத்தி முப்பத்தாறாவது பிசி வரைக்கும் பர்யந்தம் வரைக்கும் சாம்ராஜ்யத்தை பரியபாலயத்து பரிபாலனம் செய்தார் பிளஸ் பரியபாலயத்து உம்

பிரவருத்தே பிரவர்த்திக்கப்பட்ட நடந்த நடத்தும் கலிங்க யுத்தே அந்த கலிங்க கலிங்க வார் ஆஃப் கலிங்கா அந்த யுத்தத்தில் விஜேதா பூத்வாபி விஜேத்ரு விஜேதா சோ வந்து விஜேதா பூத்வாபி வெற்றி பெற்றவனாக இருந்த கூட அந்த அசோகநாதவன் அசோக விஜேதா பூத்வாபி அசோகநாதவன் வெற்றி பெற்றவனாக இருந்த போதிலும் கூட விஜிதா இவ அதாவது வெற்றி கொள் கொண்டவன் போல அவன் இவன் தோற்கடிக்கவன் பட்ட தோற்கடிக்கப்பட்டவன் போல மகாந்தம் கிளேஷம் அன்பபவது அவன் தோற்கடிக்கவன் தோற்கடிக்கப்பட்டவன் போல மகாந்தம் அப்படின்னா ஒரு பெரிய கிளேசத்தை அனுபவித்தான் மகான் மகாந்த மகாந்த மகாந்தம் கிளேஷம் அன்பபவத் அணு பிளஸ் அபவத் பூதாது

சஹசிரசக எல்லாமே இந்த எல்லாமே கிரமஷ பாத்தோம் இல்லையா இது எல்லாம் ஒரே மாதிரி அதுக்கப்புறம் ஆர்த்தநாத தீயபாலவா திசோதயன் ஆஹ் காத்திராணம் கஷதம்னா புண்ணாக்கப்பட்ட அடிப அடி அடி வாங்கிய அடி அடிப்போட இருக்கின்ற காத்திரம்னா ஷரீரம் மூன்று நடக்கும்னா சோ வந்து கத காத்திராணாம் காத்திரம்னா சரீரம் பாடி வபு தனுகு காத்திரம் சரீரம் இதெல்லாம் சினா சரியா சரீரம் காத்திரம் வபு எல்லாம் நபும்சகலிங்கம் தனுகுங்கிறது ஸ்திரீலிங்கம்

ஆர்த்தம் அப்படின்னா துக்கம் கஷ்டம் அதுக்குதான் ஆர்த்தத்ராணகா அப்படின்னு போ ஆர்த்தத்ராணாய நமகா அப்படின்னு உங்களுக்கு வந்து நாமாவளி வரும்

அதே அர்த்தி அப்படின்னா யார்த்த வந்து பைசாவை வந்து விரும்புறானோ அந்த மாதிரி சோ இங்க வந்து கதகாத்திரானாம் ஆர்த்த அந்த புண்ணாக்கப்பட்ட சரீரத்தினுடைய அந்த கூக்குரல்லா அந்த கஷ்டமான அந்த குரல் நாதம் தான் சப்தம் நாதாகா நாதங்கள் ததியானாம் ஸ்திரீபால விருத்தானாம் ஆகாகாராகச்ச ததியானாம் அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த அடிபட்டு இருக்கா பத்தாலா தசிய அவளுக்கு சம்பந்தமாக இருக்கின்ற ஸ்திரீபாலானாம் அவர்களுடைய அம்மாவோ பொண்டாட்டியோ அப்புறம் குழந்தைகளோ அப்புறம் விருத்தானாம் அப்பாவோ அம்மாவோ விருத்தானாம் சோ வந்து அவளுடைய ஒரு ஐயோ ஐயோன்னு எல்லாம் கதர்றா அது வந்து திஷஹ பத்து திக்கும் திசை டைரக்ஷன் திக்கு திசவு திசா ஸ்ரீலிமாத தசதிஷகா தயு அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு புரியுறதா அப்புறம் ஒலித்தது பத்து திக்குகளிலும் ஒலித்தது இந்த கூக்குரலும் அடி புண்பற்றவ புண்பற்ற சரீரத்தோடு இருக்கின்றவர்களின் கூக்குறலும் அவர்களுனுடைய ஸ்திரீகளுடைய அஹ் அப்பா அம்மானுடைய அந்த கூக்குரலும் பத்து திக்குகளிலும் பரவியது ஸ்ப்ரெட் ஆச்சு ஒலி ஒலித்தது சரியா அஸ்ரு நதியாக அசுருக்கு அசுருங்க சரியா ககாரம் வந்து அங்க சந்தி இருக்கு அசுருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரத்தம் ரத்த நதி அப்படியே பிராவகன் அப்படியே ஓடித்து சரியா அப்புறம் நீ திரும்ப திரும்ப அந்த பிளட்டுக்கு என்ன சொல்லணும் அசுருக்கு சرج அசرجனாலும் உங்களுக்கு பிளட் தான் அசருக்குனாலும் பிளட் தான் அசர அசரஜவு அசிரிஜகன்னு வரும் அந்த ககாரம் வந்து இந்த நகார வந்து காவாயிருக்கு கா வந்து संधि ம் இருக்கு संधि அசன்னபயா பிராவனன் தெரியா அபிர தர்ஷம் சுதாருணா சுதாருணாம் இமம் ஹத்யா காண்டம் स्वयं சாक्षात কৃতவதஹ அசோகசிய பார்க்க முடியாத சரியா அஹ் சுதாருணம் தாருணம்னாலே பயங்கரம்னு இருக்கும் சுதாரணம்னா ரொம்ப பயங்கரம்னு இருப்போம் இவம் ஹத்தியா காண்டம் இந்த கொல் கொல்வது என்கின்ற ஒரு காண்டம்னா ஒரு எபிசோடு இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி இல்ல இந்த ஒரு ஒரு இந்த ஒருத்தவ அசோகவகிறது அசோகசியா போகுது சாட்சாத் கிருத்தவான் அசோகவத்த அசோகஸ்ய ராஜலக்ஷ்மி புரியிருக்கா அவங்களுக்கு ஆஹ் சாட்சாத் கிருத்தவான் தவது பிரத்யம் அது கிருத்தவான் அசோக

அசோகசிய மனசி சோக சோகம் உண்டானது அந்த சோகத்துக்கு என்ன அப்செக்டிவ்னா மகான் மகான் சோக சஞ்சாத யாருடைய மனசுல எங்க எங்க மனசி மகான் சோக சஞ்சாதக மனதில் பெரிய சோகமானது உண்டானது யாருடைய மனதில் அசோகசிய மனசி மகான் சோக சஞ்சாத அந்த அசோகனுக்கு என்ன அப்செக்டிவ் சாட்சா அப்படியே கண் அவன் வந்து அப்படியே கண் எதிர்க்க பார்த்த அந்த அசோகனுடைய மனதில் பெரிய ஒரு சோகமானது உண்டானது எதை பார்த்தான் எப்படி பார்த்தான் சாட்சாத்தாக ஒண்ணு எதை பார்த்தான் காண்டம் அத்தியா காண்டம் அப்படிங்கிறது அந்த கொல்வது அப்படிங்கிற அந்த எபிசோட் அந்த இன்சிடென்ட்டை கிருத்தவக அசோகசிய மனசி மகான் சோக சஞ்சாத்த அந்த அத்தியா காண்டத்துக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ் போடுறார் சூதுர்தர்ஷம் அஹ் சுதாருணம் இமம் சோ இமம் மூணு இருக்கு இமம் காண்டம் ஆஹ் சாட்சாத்தவக அசோகசிய மகான் சோக சஞ்சாத அதுக்கப்புறம் அந்த காண்டம்ங்கிறது சுதாருணம் ரொம்பவும் பயங்கரமாக இருக்கின்ற தாருணம்னாலே பயங்கரம் சுதாருணம் அப்படின்னா சூங்கிறது ஜென்ரலி சோபனம்ங்கிற அர்த்தத்துல வரும் வேற அர்த்தத்துல கூட இருக்கும் சுட்டு தாருணம் பயங்கரமான ரொம்ப தாருணமாக இருக்கிற அப்படின்னு அர்த்தத்துல வரும் நீங்க அவைய கோஷம் எடுத்து பார்த்தேன்னா அந்த சூக்கு என்னலாம் அர்த்தம் இருக்குன்னு பார்த்து சொல்லுவோம் சூ அதே மாதிரி ரொம்ப துர்தர்ஷம் தர்ஷம்ங்கிறது சீனு துர்தர்ஷம்ங்கிறது கெட்ட ஒரு சீனு சூதர் சூ துர்தர்ஷம்ங்கிறது மிகவும் பார்க்க கடினமாக உள்ள பயங்கரமாக இருக்கின்ற இந்த கொள்வது என்பது என்ற இந்த எபிசோடு இந்த இன்சிடென்ட்டை இன்சிடண்ட்டைத்தவகவத்த அசோகசிய தானே சாட்சாத் அதாவது இன்னுத்தர் வந்து சொல்லி வந்து பயந்து போல ராஜா நீங்க போர்க்களத்துல இருந்து வந்துட்டே அங்க எத்தனை பேர் கதலினா தெரியுமா எத்தனை பேர் கூக்குரல் இட்டான்னு யாரோ வந்து அந்த விஷயத்த சொல்லல ஹீ இன்சல் விட்னஸ்ட் சாட்சாத் அதான் அவனே விட்னஸ் பண்ணான் அந்த அசோகசிய மனசி மகான் சோக சஞ்சா அவனுக்கு வந்து அவனுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு சோகமானது உண்டான் கிளியரா இருக்கா அகிலாஜி இருக்கா நான் அவன் பண்ணினதுன்னு கிருத்தவனால இவன் பண்ணி ஓ அத சாட்சா பண்றது பார்க்கறது அந்த மாதிரி நானே போய் கத்தியால குத்திட்டு எது அழகுறோம் அதை பார்த்துட்டு அவனுக்கு எடுத்தோம் நினைச்சேன் அது அதிட்டா அழலாம் இல்லன்னு சொல்லலை அது அடுத்த நல்ல புத்தி வந்திருக்கலாம் பட் இவன் வந்து அப்படியே பண்ணுக்கு பேட்டில் ஃபீல்டு அதுதான் நம்ம ஹிஸ்டரியில தானே படிக்கிறோம் அப்படியே அங்கெங்கயும் அப்படியே அது இத வார் ஃபீல்டே பார்க்க பயங்கரமா இருக்கு அத போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் லெப்ட் எவ்ரி திங் அண்ட் சி என்னடா வாழ்க்கைன்னுட்டு பௌத்த மதத்தை பின்பற்றுறோம் இல்லையா அதுதான் பிடிச்சோம் ஆமா அப்புறம் அயமேவ அயமேவ அயமேவோ அசோக சக்கரவர்த்தினம் மகாந்தம் இந்த சோகம்தான் சக்கரவர்த்தி அசோக சக்கரவர்த்தினம் அந்த அசோக சக்கரவர்த்தியை மகாந்தம் அகார்ஷித் ரொம்ப வந்து ஒரு ஒரு கஷ்ட் பெரிய ஒரு இதை வந்து அஹ் செஞ்சு கொடுத்து அகார்ஷித் அப்படிங்கிறது லுங்கு சரியா அப்புறம் சக்கரவர்த்தி அதிலிருந்து தத்தப்பிரபுத்தி இந்த பிரபுத்தி பார்த்தேன்னா இன்வேரிபிளி உங்களுக்கு பஞ்சமியோட தான் வரும் சரியா தத்த பிரபு சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஆனவர் யுத்த விமுகா அபவது சோ யுத்தத்துக்கு அகைன்ஸ்ட் விமுகா அப்படின்னா முகத்தை திருப்பிண்டு போறதுன்னு அர்த்தம் சரியா அபிமுகா அப்படின்னா முன்னாடி பண்ணிக்கிறது முன்னாடி இருக்கு மம அபிமுகம் முன்னாடி சூரியன் இருக்குன்னு அர்த்தம் விமுகா அப்படின்னா திரும்பி போறதுக்கு அஹிம்சா சித்தாந்த அஹிம்சா பௌத்த மதம் அவலம்பிய அசோக நூனோக்கே நமீன ஆசீத் அஹிம்சா சித்தாந்தயுதம் பௌத்தமதம் அப்ஜெக்டிவ் வந்து அஹிம்சா சித்தாந்த அஹிம்சா நான் வைலன்ஸ் அஹிம்சாவே ஒரு சித்தாந்தம் அஹிம்சா இதி சித்தாந்தா சோ அந்த சித்தாந்தேன யுத்தம் அதோட இருக்கின்ற அந்த அவலம்பிய பின்பற்றிய பிறகு ஃபாலோ பண்ணப்பறோம் தார்மிக ராஜ்யன சோ நல்ல ஒரு தர்மமான தர்ம தர்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மத்தவாளுக்கு வந்து நல்லதை பண்ணு கெடுதலை பண்ணாங்க அந்த தார்மிக ராஜ்யன அசோக அசோகனானவர் நூனம் இண்டீடுன்னு நடத்தோம் ஈதசோக வீத சோக விடப்பட்ட சோகமானது எவராலோ அவர் அசோக அட்ஜெக்ட் அது சுச்சிரம் பிரஜா அனுரஞ்சனே ரொம்ப காலம் பிரஜா பிரஜாயாக அனுரஞ்சனம் ரஞ்சயதி இது ராஜா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அதனாலதான் அவனுக்கு ராஜானே பேரு சோ பிரஜா அனுரஞ்சனே அனுரஞ்சனே மக்கள் வந்து மாதிரி அதில் அனுரஞ்சனை ஈடுபட்டவனாக சரியா சோ வந்து அசோக ஆசித் தான் அங்க சென்டென்ஸ் அவனுக்கு வந்து ரெண்டு அப்செக்டிவ் போட்டிருக்காரு ஒண்ணு வீத வீதசோக அசோகா பிரஜா அனுரஞ்சனே நிமக்னஹா சுச்சிரம் பிரஜா அனுரஞ்சனே நிமக்னஹ அசோக ஆசீத்து எப்படி தார்மிக தார்மிக இந்த மாதிரி அஹிம் சித்தாந்தராஜ் அசோகோகம் பிரஜா அனுரஞ்சனை சன் ஆசீத் சரியா அதுக்கப்புறம் ரொம்ப நாளை ரொம்ப காலம் ரொம்ப காலம் ரொம்ப காலம் தானாஸ்து தர்மசாசனான அப்பதான் வந்து அப்பொழுது ஸ்தம்பங்களில் ஸ்தம்பம்னா உங்களுக்கு இந்த பில்லர்ஸ் ராக்ஸ் அவைகளில என்ன அப்படின்னா தர்மசாசனானி அவனுடைய அந்த அந்த இதெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவா தெரியுமா அந்த தர்மசாசனங்கள் அவன் இது த அவனுக்கு ஒரு ஒரு பத்து இருக்கும் யா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அதுதான் அந்த வா இது ஒண்ணு அதுதான் அத வந்து அவன் எழுதினான் எடிக்ட் போயிருக்கு கரெக்ட் அவைகளை அவன் வந்து அந்த சிலைகளை பதி இது செதுக்கினான் சரியா அப்புறம் எதப்பி ததா சம்ஸம் ராஜபாஷா சீபி பாலி சுகபோதாய தர்ம தர்மஷாசன விலிக்கிதானி எதப்பி ததா சம்ஸ்கிருதம் ராஜபாஷா ஆசீத் இருந்த பொழுதிலும் சாமானிய ஜன பாஷாயாம் சாமானிய ஜனங்களினுடைய காமன் பீப்புளனுடைய பாஷா அப்படிங்கறது அப்ப என்னன்னா பாலி ஆதல் அந்த பாஷாயாம் சுகபோதாய ரொம்ப வந்து ஒரு ஈஸியா காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தர்மசாசனானி விலீகித்தானி தர்மசாசனங்கள் இந்த எடிக்ட்ஸ்லாம் வேர் சோ தர்மசாசனானி விலிகித்தானி அதான் அங்கே மெயின் சென்டென்ஸ் சரியா சம்ஸ்கிருதம் எத்தியபி சம்ஸ்கிருதம் ராஜபாஷா ஆசீத் ததாபி சாமானிய ஜனபாஷாயம் சுகபோதாய ஃபார் பீப்புள் டு காம்ப்ரஹெண்ட் ஆர் டு ஃபாலோ ஈஸிலி தீஸ் தீஸ் எடிக்ட்ஸ் வேர் ரிட்டர்ன் இன் பாலி சரியா அப்புறம் பிரஜோபயோகி காரிய பிரஜா உபயோகிணி பிரஜைகளுக்கு உபயோகமாக இருக்கின்ற பலவிதமான காரியங்கள் அசோக சக்கார அசோகன் செய்தார் அசோக சக்கார மீன்ஸ் அசோகன் செய்தார் என்ன செய்தார் காரியாணி சக்கார பஹூனி காரியாணி சக்கார பிரஜா உபயோகிணி பஹூ காரிய அப்புறம் राधानमार्गानाम उभयो हो पार, पार्श्वयोगो वृक्षारोपनम मनुष्यानामीवा जंतुनामपि चिकित्सालयहा चिकित्सालयाहा वापी कुपतटाकादीनाम धर्मशालादीनांचा निर्मानम इत्यादि के इत्यादि के திருஷ்டி அசோக சர்வமகான் சந்தோக சர்வமஹான் சஞ்சாதான் அசோக நானவர் ஒரு பெரிய மகானாக திகழ்ந்தார் சரியா எதனால அப்படின்னா பிரதான மார்க்காணம் உபயோகோ பார்ஷ்வயோ பிருக்காரோபணம் பிரதான மார்க்கம் அப்படின்னா ராஜமார்கம்னு அர்த்தம் மெயின் அந்த ராஜ்பத்ன்னு சொல்றாங்களே டெல்லியில இந்த மாதிரி பிரதான மார்க்கானாம் உபயோகோ சோ அதனுடைய அந்த மார்கங்களினுடைய இரு பக்கமும் உபயோகோ பார்ஷ்பயோகோ இரு பக்கமும் பக்கத்து பக்கத்துல விரக்ஷாரோபணம் விரக்ஷங்களினுடைய ஆரோப்பணம் பிளான்டிங் ட்ரீஸ் மனுஷியானாம் இவ ஜ்தூனாம் அப்படி சிகிச்சாலய எவ்வாறு மனிதர்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி இருக்குமோ அவ்வாறே ஜந்தூனாம்னா மிருகங்களுக்கும் கூட சிகித்சாலயாக நிர்மிதாக வாபி கூப்ப தடாகாதீனாம் தர்மசாலாதீனாம் நிர்மாணம் வாபி அப்படிங்கிறது உங்களுக்கு பாண்டு கிணறு தட்டாக்கம்ங்கிறதும் பெரிய குளம் சோ அவைகள அப்புறம் தர்மசாலைகள் சத்திரங்கள் மாதிரி அவைகளும் அவைகளினுடைய நிர்மாணமும் இத்தியாதிகே தத்த திருஷ்டிகி இத்தியாதிகே அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் தத்தா திருஷ்டிகி ஏன சக வைக்கப்பட்ட கண்ணு யாராலேயோ பார்வை யாராலேயோ அவர் சோ அசோகனுக்கு அப்ஜெக்டிவா வருது சோ அசோகனுக்கு सर्वमहान தத்த திருஷ்டி இது ரெண்டுமே में ஆசி आसीत வெறும்

சர்வ மத சகிஷ்ணுதா எல்லா டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் ஆல் ரிலிஜன் ஆல் தி மதம்ங்கிறது நாட் ஓன்லி ரிலிஜன் ஆல் பிலாசபி எல்லா ஒரு ஒரு அபிப்பிராயத்துக்கும் டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் எவ்ரி திங் கா கலா பிரியதா அண்ட் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ் மகத சாம்ராஜ்ய சர்வத்திர ராஜ ஆசிரயேன ஆசிரயேன அபிவியாப்த ஆசிது சோ இந்த மகத சாம்ராஜ்யத்தில் சர்வத்திர எல்லா இடத்திலும் ராஜ ஆசிரயேன ராஜாவினுடைய ஒரு ஆசிரியத்தினால அப்படின்னா ராஜா வந்து அத கௌரவிச்சாலாம் இப்போ இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஆர்ட் அண்ட் என்னைக்குமே வந்து ஆர்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து சக்ஸஸ் இது சர்வை ஆறுது ஒன்னு பிகாஸ் ஆஃப் த பப்ளிக்கு இன்னொன்னு இந்த கவர்மெண்ட் ஷுட் சப்போர்ட் இட் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா சென்னையில வந்து இன்னைக்கு டிசம்பர்ல மியூசிக் சீசனே நடிக்க நடக்காது இல்லையா சோ அந்த அந்த ராஜா அண்ட் வந்து அவ வந்து இந்த ஒரு கவி வந்து இந்த ஒரு பொயட்டோ இந்த ஒரு சிங்கரோ இந்த ராஜாவினுடைய அரண்மனையில இருக்கா அப்படிங்கறது அந்த ராஜாவுக்கு ஒரு வசதி எப்படி போஜனுடைய இதுல வந்து நவரத்னங்கள்ங்கிற மாதிரி எக்கச்சக்க பொய்ட்ஸ வந்து அவன் பேட்டர்னைஸ் பண்ணானோ அந்த மாதிரி ராஜா ஆசிரியன்னு அபிவியாப்தா ஆசிது ராஜாவினுடைய ஒரு அடைக்கலத்தினால் அவன் அவன் வந்து ஒரு சப்போர்ட் பண்றதுனால அபிவியாப்தா ஆசித்து பரவி இருந்தது சரியா எது பரவி இருந்தது அப்படின்னா சர்வ மத சகிஷ்ணுதா கலா பிரியதா பிகாஸ் தோ ஹி த கிங் அசோகா மூவ் ஆர் ஃபாலோடு புத்திசம் ஹி நெவர் ஃபோர்ஸ்ட் சிட்டிசன் நீங்க ஹிஸ்டரி படிச்சாலும் தெரியும் அவன் வந்து ஹி நெவர் ஃபோர்ஸ்ட் சிட்டிசன்ஸ் டு ஃபாலோ

விஷிஷிய ராஜதா ராஜதானியம் பாட்டலிபுத்திரே மகத் சௌதானி ப்ஹன் மண்டபாக அசியேய விஹர் விஹாராச்ச நிர்மித்த விஷிஷ என்ன மோர் स्पेसिफिकली என்ன ரொம்ப விசேஷமா என்ன அப்படின்னா ராஜதாயாம் ராஜதானினா கேபிட்டல் சிட்டின்னு இருக்கோம் ஸோ அர்த்தம் சத்தமில இருக்கு ராஜதான்யாம் பாட்டலிபுத்ரே பாட்டலிபுத்ரே ராஜதானியம் கேபிட்டல் சிட்டி பாட்டலிபுத்திரத்தில் மகத் சௌதானி பிருகத் மண்டபாக அசங்கேயாக பெரிய பெரிய சௌதங்கள் பிராசாதங்கள் பிராசாதங்கள் அதுக்கப்புறம் புகன் மண்டபாக பெரிய பெரிய மண்டபங்கள் அசங்கேயாக விஹாராச்ச அதாவது கவுண்டிகாரங்கள் அப்படின்னா இந்த பௌத்த விகாரங்கள் எல்லாம் நிரூமிதாக சரியா என்னன்னா சௌதானா உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கலர்ல இருக்கு சுண்ணாம்புன்னு வா மகானினா அதை வச்சு கண்டக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது இப்ப இங்க பழகாலத்துல வீடு பார்த்தேன்னா நாங்கெல்லாம் பழைய கோல்டு ஹவுஸ்ல இருந்திருக்கோம் அந்த எல்லாம் இடிச்சோம்னா சிமெண்ட் கிடையாது முக்கால் வாசி மண்ணும் சுண்ணாமும் போட்டுதான் கட்டிருக்கோம் அது அந்த இந்த மிருச்ச கட்டிக்கும் நாட்டகத்துல ஒரு திருடா உள்ள போவான் அவன் வந்து அந்த இத வந்து தண்ணி தெளிச்சு பார்ப்பான் அங்க வந்து கல்லு இருக்கா சுண்ணாம்பு இருக்கான்னு சுண்ணா கல்லு இருந்தா உடைக்கிறது கஷ்டம் சுண்ணாம்பு இருந்தா அப்படி தட்டுனா உடஞ்சிடும் சோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போவான் சோ அது மாதிரி மகத் சவுதானி அப்படிங்கறது இந்த மாதிரி சுண்ணாம்புனால கட்டப்பட்ட பெரிய பெரிய மாளிகைகள் மண்டபங்கள் எண்ணி எண்ணிக்க அடங்காத விஹாரங்கள் நிர்தாக அப்புறம் அஸ்திஷகலா நிபிய அர்த்தோலாக்காரே நைத்யம் சைத்தியம் நிர்மாண நிர்மாணம் ஆசீ புத்திய அஸ்திஷாத் நிகிப்பிய அப்படின்னா அஸ்தி நோன் சகலம் ந துண்டு அதுல இருந்து எடுக்கப்பட்டதா எடுக்கப்பட்ட அர்த்த கோலாக்காரேன அப்படின்னா செமி சர்க்கிள் பாதி கோ பாதி கோலம்னா சர்க்கிள் அர்த்தம் அர்த்த கோலம்ங்கிறது உங்களுக்கு செமி சர்க்கிள் அந்த அந்த ஆகாரத்துல ப்ரஹத் ஸ்தூபங்கள் பெரிய பெரிய பில்லர்ஸ் சைத்தியானாம் பெரிய பெரிய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் எல்லாம் நிர்மாணம் ஆசித்து அதெல்லாம் வந்து அதனுடைய சைத்தியானாம் நிர்மாணம் ஆசீத்து அவைகளினுடைய ஒரு கட்டுதல் ஆர் அவ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஆனது சரியா அதுக்கப்புறம் தாசேஷு மகான் பிரசித்தீஸ் ஸ்தூபங்கள் சாஞ்சிஸ்தூபம் இருக்கு இல்லையா சாரநாத்தா எங்க இருக்க அது மகான் பிரசித்தாப்புல அப்புறம் அசியத்தியம் பஞ்சாஷ் பதம் பார்த்து

இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் கட்டின அந்த அதனுடைய சிக்கரம்னா பீக்கு நடத்தும் சிக்கரத்தில் பத்மபத்திரம் பத்மத்தனுடைய இலை ஆஹ் தது உபரி எல்லாம் வந்து பத்மபத்திரம்னா நிஜமாவே பத்மத்தினுடைய இலை இல்லை அதனால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டேன் சோ அந்த பத்மபத்திரத்தினுடைய லோட்டஸ் லீஃப் ஃபார்ம்ல தது உபரி சிங்காகா அதுக்கு மேல சிங்கங்கள் அப்புறம் கஜாகா யானைகள் சிலா விழிக்குத்தாகா சிலையில் வரையப்பட்டதாக இருந்தது லிகிதாகனா எழுதப்பட்ட நிலிகிதாகனா விசேஷன்ன லிகிதாக விலிகிதாக வரையப்பட்டதாக இருந்தன இருக்கின்றே ஸ்தூபாக சுஸ் ஆஹ் ஸ்தூபங்கள் எல்லாமே நல்லா வந்து ஒண்ணு பொண்ணு ஸ்னிக்தம் அப்படின்னா ஒட்டின்னு இருக்குன்னு அர்த்தம் ஜென்ரலி அந்த ஸ்னிக்தம்ங்கிறது இந்த பச அந்த எண்ணெய் பச சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு சொல்லுவோம் சுஸ்னிக்தாக அப்படின்னா ஒன்று கொண்டு அட்டாச்சா இருக்கு இந்த மாதிரி ஸ்தூபா சர்வே அபி ஸ்தூபா சுஸ்னிக்தாக பக்தி இதோட நிறுத்திக்கலாம் கிளாஸ சரியா ரொம்ப